என் பேர் தியாகு. நான் வந்து ரெண்டு டபுள் ஆஃபர் வாங்கியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்க கம்பெனியில் இப்போ ஜாயின் பண்ணிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியன் ஃபடங்க. இன்றைக்கி சந்தோஷமான ஒரு விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணிகிட்டு இருக்கேன். தியாகு என்னுடைய க்ளோசஸ்ட்டுங்க. அவ்வளோ அமைதியான ஒரு பையனை பற்றி தான் பேச போகிறேங்க. 2019 எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க, டிப்ளமாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி டிப்ளமா படித்த பையன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு ஷாக்காக தான் இருந்துச்சுங்க. சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரப்போகிறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை தேவை, நான் வரேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாருங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் தம்பி அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தங்க. அவர் வந்தாருங்க. ஓகே, வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிச்சிட்டாருங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கியாச்சுங்க. நான் கேட்டேன், தம்பி இந்த 3 வருஷம் என்ன தம்பி பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன தெரியுங்களா, ஆக்சுவலாக வந்து அவர் வந்து லைக் பார்ட் டைமாக வந்து லைக் மார்க்கெட்டில் வந்து லைக் காய்கறிலாம் தூக்கிட்டு இருந்தவருங்க. ஓகேவா? ஸோ என்ன தம்பி, ஏன் டிப்ளமா முடிச்சதை பண்ணியிருந்த சார், வேறு வழி இல்லை, கொரோனாவில் எனக்கு அந்த எந்த வேலையும் கிடைக்கல சார், அதனால் வந்து நான் காய்கறி மூட்டை தூக்கிட்டு இருந்த பையன் அப்படின்னா. எனக்கு பயங்கரமான ஷாக்கு, இவனை எப்படி பிளேஸ் பண்ண போகிறேன்னு ரொம்ப ரொம்ப திணறிட்டு இருந்தேங்க. ஆல்ரெடி ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அங்கே வந்து அவர் செலக்ட் ஆகலைங்க, அதனால் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டார். சரிங்களா, ஓகேவா சார், டிப்ளமான்றதுனால என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார், எனக்கு வேலை கிடைக்காது, நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், டிப்ளமான்றதை விட தாண்டி உன்னை ரிஜெக்ட் பண்ணுற கம்பெனி நீ போகாத, ஓகேவா, நீ வேணும்னு நினைக்கிற கம்பெனிக்கு போ, நீ ஜெயிப்ப அப்படின்னு நான் மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிட்டாருங்க. சார், தியாகு உங்களை நினைக்கும் போது எனக்கு ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் தியாகுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நான் சோர்ந்து விட மாட்டேன், ஏனென்றால் நான் 100 வெற்றிகளை கண்டவன் அல்ல, 1000 தோல்விகளை பார்த்தவன் அப்படின்வாங்க. ஸோ நிறைய தோல்விகளை பார்த்து மெச்சூர் ஆகி இன்றைக்கி தியாகு வந்து தனியாளாக நின்று ஜெயிச்சிருக்காருங்க. இவர் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வாருங்க, வாழ்ந்துட்டு இருக்காருங்க, ஜெயிச்சிட்டாருங்க. வாழ்த்துக்கள் தியாகு. காஷியன் ஃபோட்டோக்கும் நானும் உங்களை வாழ்த்துறேங்க. என் பேர் தியாகு, நான் டிப்ளமோ இசி முடிச்சுக்கிறேன், நான் சத்தியமங்கலம்லேருந்து வரேன், 2019 பாஸ் அவுட். நான் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து காசி இன்ஃபோடெக் சாரோட வீடியோலாம் பார்த்தேன், அதுலேருந்து எனக்கு ஐடி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வந்து நான் காசி இன்ஃபோடெக்கில் ஜாயின் பண்ணிருக்கேன், 2 கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிடுக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு தெரில, சார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், அவர் இந்த மாதிரி சஜஷன் கொடுத்தாரு, ஃபுல் ஸ்டாக்கும் .NET படிப்பா, நல்லா ஸ்கோப் இருக்கணும். இப்போ நான் அது படிச்சிருக்கேன். சார் வந்து இன்டர்வியூ செக்ஷனில் அது கண்டக்ட் பண்ணார், அது வந்து நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, நான் பயம் இல்லாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிருக்கேன். இப்போ யாராச்சும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருக்கிறீங்கன்னா சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவர் கிளாஸ் ரொம்ப நல்லா எடுத்தார், எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், இப்போ ஜாப்லேயும் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இங்கே வந்து ட்ரைனர்ஸ் வந்து எனக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எடுத்தவர் வந்து நிசார் அப்படின்ட்டு ஒரு ப்ரோ இருக்கார், அவர் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா சொல்லி தந்தார். அதேமாதிரி .NET வந்து பரத் அப்படின்ட்டு இருக்காரு, அவரும் எனக்கு நல்லா சொல்லி தந்தார். இப்போ வந்து எனக்கு வந்து நான் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேங்காட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணி அப்படி போ ஜாப் போ அப்படின்னு சொன்னார். ஆனால் சார்ட்டை கேட்கும்போது அப்படிலாம் போகாத, நம்ம நல்ல வழியிலே போய்க்கலாம் அப்படின்னாரு. அதுதான் நல்லது, நீங்கள் இப்போ ஃபேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உள்ளே போயிட்டிங்கன்னா இப்போதைக்கு நல்லாயிருக்கும், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் எது நடக்கும்னு தெரியாமல் நீங்கள் பயந்துட்டு இருக்கணும். அதங்காட்டி யாரும் ஃபேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போகாதீங்க, இந்த மாதிரி சார்ட்டை வந்து கோர்ஸ் பண்ணிட்டு போங்க. இப்போ எனக்கு இன்டர்வியூவில் வந்து .NET பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இங்கே வந்து நான் படிச்சுட்டு போனங்க எடுத்தால் எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. நான் இன்டர்வியூ போகும்போது என்னை வந்து .NET நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, லைக் ஊப்ஸ் கான்செப்ட், குக்கீஸு, செஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நான் இங்கே சார்ட்டு வராமல் டைரெக்டாக அங்கே போயிருந்தேன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிருப்பேன், இங்கே வந்தங்க எடுத்தால் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்து அங்கே போய் இன்டர்வியூவில் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன் நான். இப்போ வந்து கோடிங்னால் நானும் கோடிங்னால் பயந்துட்டு தான் இருந்தேன், என்ன மாதிரி எல்லோரும் பயந்துட்டு தான் இருப்பீங்க, ஆனால் கோடிங்னால் ரொம்ப ஈஸி. இப்போ நான் இங்கே காசி இன்ஃபோடெக் வந்த கடைசியில் தான் தெரியுது, அவர் சொன்னதெல்லாம் பார்த்து கோடிங்னால் எவ்வளோ ஈஸி, கற்றுக்கிட்டால் அது ரொம்பவே ஈஸி, கோடிங் மாதிரி ஈஸி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்மளோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கோடிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜூனியர்ஸ்க்கு வந்து என்னென்னா அவங்க என்ன கரியர் சூஸ் பண்ணுறதுன்னு இருப்பாங்க, தாராளமாக ஐடி கரியர் சூஸ் பண்ணுங்கள், அதில் ஏதாச்சும் டவுட்னா காசி இன்ஃபோடெக் வாங்க, சாரு நல்லா சஜஸ்ட் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணுவார், அவர் தான் என்னை ப்ளேஸும் பண்ணார், எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி விடுவார். இப்போ எனக்கு 3 வருஷம் பிரேக் விழுந்த கடைசியில் நான் லைஃப்பில் என்ன பண்ணணுன்னு தெரியாமல் இருந்தேன், அப்படி தான் பார்த்துருக்கும்போது யூடியூப்பில் சார் வீடியோ வந்துச்சு, அதை பார்த்து தான் நான் சார்கிட்ட வந்தேன், அவங்க வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வெங்கட் சார் அண்ட் காசி இன்ஃபோடெக்.